பூஜாங்கிற பொண்ணு அவங்களோட சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வச்சிருக்காங்க அதே மாதிரியே அவங்க டாக்டராகவும் ஆயிடுறாங்க ஆனால் அவங்க படிக்கிற சமயத்துல அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளயே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கு அந்த மாதிரியான ஒரு தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது ரூம்ல அவங்க லேர்னிங் பண்றதுக்கு ஒரு பாடியை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல என்னென்ன அமானுஷ்யங்கள் நடந்தது பூஜாவோட அம்மாவும் பூஜாவும் அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட இருந்து எப்படி வெளியே வந்தாங்கிறத பத்தி தான் நம்ம பார்ட் ஒன்ல பார்த்துருப்போம் எஸ் ஹான்ட் அட்டாப்சி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டெவில்ஸ் கிச்சன்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம் அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்டோரியோட எண்டிங்லயே நான் சொல்லியிருப்பேன் அவங்க டாக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம அந்த ஸ்டோரியை பார்த்திருப்போம் சோ பூஜா படிச்ச அந்த மெடிக்கல் காலேஜ்லயே கேம்பஸ் இருக்கிற ஹாஸ்பிடல்ல பூஜா டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்

அதாவது ஆறு மாதமுமே அவங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே வந்தது கிடையாதாங்க இப்போ டாக்டராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி வார்டில் இருக்கும்போதோ இல்லை அவங்க ஒரு கேஸ் எடுக்கும்போது அதில் ஒரு உயிரிழப்பு போச்சு அப்படின்னா அதோட வழியே வேறையாங்க அதோட வழியே ரொம்ப பயங்கரமாக இருக்குமா ஒரு டாக்டராக இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரியான எந்த இழப்புகளையுமே பூஜா பார்க்கலங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பூஜா நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தான் அவங்களுக்கு ஷிஃப்ட்லாம் வந்திருக்குது இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த வார்டுலாம் இருக்கும் இல்லையா பேஷண்ட்ஸ் இருக்கிற வார்டுல வந்து வெளியே ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்குமாங்க அங்க ரெண்டு நர்ஸ் அப்புறம் இவங்க டாக்டர்

எதனா சீரியலை பத்தி பேசுவாங்களா இல்ல அவங்க உங்க வீட்டுல நடந்த ஒரு புறணி பேச்சு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுவாங்களாம் ஒரு நாள் நைட் ஷிப்ட் பார்க்கும்போது பூஜா டாக்டரும் இன்னொரு நர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க நைட் ஒரு பத்தரை மணி இருக்குமாங்க எப்பவுமே இவங்க எதனா ஒரு கதை பேசுவாங்க இல்ல புறணி பேச்சு பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு எந்த கதையும் பேசாம கூட இருந்த நர்ஸ் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா மேம் உங்க லைஃப்ல எதனா ஹான்டடா விஷயம் நடந்துருக்குதா நீங்க பேயை பார்த்துருக்கீங்களா இல்ல பேய உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ டாக்டர் பூஜாக்கு ஒரு மாதிரி பழைய யாபகங்கள்லாம் வருதுங்க அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அமானுஷங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க பார்ட் ஒன்லயே நம்ம பார்த்திருப்போம் அப்பேற்பட்டவங்களுக்கு திடீர்னு இந்த ஹான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அதுவும் நைட்டு பத்தரை மணிக்கு இவங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கும் ஹாஸ்பிட்டல இப்ப பூஜாக்கு செம கோபம் வந்திருக்குதுங்க நர்ஸை பார்த்து திட்டி இதோ பார் உனக்கு வேற வேலை இல்லையா வேற எதுனா பேச்சு இல்லையா இன்னைக்கு எப்பயுமே பொறனி பேச்சு பேசுவோம் இன்னைக்கு என்ன ஏதோ ஹான்ட் எனக்குலாம் அதெல்லாம் நம்பிக்கை இல்ல மேம் சும்மா சொல்லாதீங்க மேம் நீங்க நம்ம கேம்பஸ்ல படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ அமானுஷ்யமா நடந்த மாதிரி கேள்விப்பட்டோமே கேள்விப்பட்டோமே வா யார் சொன்னா இல்ல உங்களோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் ரேணுகா சொன்னாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்ல எதனா சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பியா சரி ஓகே ஓகே மேம் நான் எதுவும் கேட்கல எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்ல வாங்கணும்னு செம்ம கடுப்பா இருக்கிறாங்க இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு அங்க பாரு எமர்ஜென்சி லைட் எரியுது பாரு போ என்னன்னு சொல்லி பாத்துட்டு ஏன்னா பேஷண்ட்டுக்குலாம் எதனா ப்ராப்ளம் ஆகுது இல்ல எதனா எமர்ஜென்சினா ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சிருப்பாங்க அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த ரிசப்ஷன் மாதிரி ஒரு ரூம் அங்கே லைட் எரியுங்க எந்த வார்டு நம்பர் இப்போ த்ரீ நாட் செவன்னா அங்கே க்ரீன் கலரில் ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு இவங்க நர்ஸ் வந்து அங்கே போய் அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ அதை பார்ப்பாங்க அப்படிதான் இந்த நர்ஸும் பூஜாவும் பேசிகிட்டு இருக்க டைமில் டூ நாட் செவன்கிற ரூமில் வந்து எமர்ஜென்சி லைட் எரியுது நீ இப்போ என்னன்னு பாரு போன்னு சொல்லி இவங்க கத்தி அனுப்பிச்சுட்டு இவங்களுக்கு இப்போ பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருக்குதுங்க அந்த பழைய நினைவுகளுடைய கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி லைட்டாக சாஞ்சிருக்கிறாங்க முன்னாடி இந்த டேபிள் மேலே படுத்துருக்குறாங்க பூஜை பூஜா டாக்டர் இப்ப பூஜா டாக்டர் மட்டும் தான் இவங்க இடத்துல இருக்கிறாங்க நர்ஸ் அந்த வார்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கிட்ட ஆக போகுது இவங்களுமே கண்ண முடி லைட்டா அப்படியே அசந்து தூங்குற ரேஞ்சுக்கு போகும்போது அந்த நர்ஸ் வந்து அவங்களோட சேர்ல உட்காடுறாங்க அதாவது அவங்களோட சேர்ல ரோலிங் சேர்ல உட்காடுறாங்க பூஜா டாக்டருக்கு பக்கத்திலேயே உட்காந்தது மட்டும் இல்லாமல் சும்மா அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரோலிங் சேர்லாம் அப்படி சுற்றி விளாண்டோம் அப்படின்னா அதில் ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அதுலேயும் அவங்க அங்கே உட்காந்து இந்த சேர் வந்து கொஞ்சம் பழைய சேர் தானாங்க ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா காதில் இறச்சலாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போ பூஜா டாக்டர் சொல்கிறாங்க நர்ஸ் அமைதியாக இருங்க என்னை வந்து ஒம்பளுக்காதீங்க நான் அப்புறம் எதனால் பேசி விட்டுருவேன் நீங்கள் சங்கடப்படக்கூடாது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துருக்குறாங்க ஆனால் பக்கத்தில் அந்த நர்ஸ் சும்மாவே இல்லை அந்த சேரில் சுற்றிக்கிட்டே இருந்துருக்குறாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்லன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல நர்ஸ் இல்லைங்க வெறும் சேர் மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு இப்போ பூஜா டாக்டருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க சுத்தி கித்தி பார்த்துருக்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை டாக்டர் மட்டும் தான் உட்காந்துருக்குறாங்க அந்த சேர் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை வார்டுல தான் எல்லா பேஷண்ட்டும் இருக்காங்க நர்ஸும் இல்லை அந்த இடத்துல ஆனால் சேர்ல யாரோ உட்காந்து தான் அது சுத்தும் ஏன்னா ஏசி ரூம்ல தான் இவங்க உட்காந்துருக்குறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்குது சுற்றிமுற்றி பார்த்துட்டு அந்த சேர்க்கிட்ட மெதுவாக கையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது அந்த சேரை மெதுவாக நிப்பாட்டும் போது இவங்க ஷோல்டரில் யாரோ ஒருத்தர் கை வச்சுருக்கறாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டத்தில் திரும்பி பார்த்தா நஸ் ஏய் இந்த மாதிரி விளாட்ற விலலாம் என்கிட்ட வச்சுக்காத பார்த்துக்கோ டாக்டர் என்ன சொல்கிறீங்க என்ன என்ன சொல்கிறீங்க பே அனுபவம் இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னேன் நீ ஏன் நீ நோண்ட ஆரம்பித்த இப்போ என்னடா அண்ணா என்னைய வச்சு ப்ரேங்க் பண்ணுறியா நீ தானே அதை சுற்றி விட்ட டாக்டர் நான் இப்போ தான் வரேன் டாக்டர் அங்கே எமர்ஜென்சின்னு இல்லை அங்கே ப்ளட்டு வந்துருச்சு உங்களுக்கு அந்த ஐவி குத்து தான் கொஞ்சம் பிளட்டு லீக் ஆனால் கை மாற்றி நான் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் சைடில் போட்டுவிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீங்கள் என்னடா நான் என்னென்னமோ சொல்கிறீங்க நான் இப்போ தான் மேம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பூஜாவால் நம்ப முடியலை இதோ பார் இந்த மாதிரி சேட்டை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கேன் ஒழுங்காக வந்து உட்காருன்னு சொல்லிவிட்டு அவங்கள உட்கார வச்சிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்கவே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மாதிரி கடுகடுனே போயிருக்குதுங்க நர்ஸ் வந்து எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க மேம் நான் இப்போ தான் வரேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நான் அந்த மாதிரி ப்ராங்க்கெலாம் பண்ணுற ஆள் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் பேசுகிறதுக்கு எந்த டாப்பிக்கும் இல்லாமல் தான் நான் அதை பற்றி பேசின ஒளியை நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை மேம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி நைட்டு முழுக்க கெஞ்சிருக்கிறாங்க நர்ஸ் டாக்டர் பூஜா கிட்டே இந்த மாதிரி பேசிகிட்ருக்க டைம்லேயே அன்றைக்கி நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்குமாங்க மறுபடியும் வேற ஒரு வார்டுல இருந்து எமர்ஜென்சி பெல் அடிக்குது இப்போ டாக்டர் பூஜா என்ன சொல்றாங்கன்னா நீ போகாத நான் போறேன் நான் இங்கேயே இருந்தேன்னா எதனா கேம் ஆடுவேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருக்காங்க நர்ஸ் மட்டும் அந்த ரிசபஷன்ல இருந்து இப்போ ரிசபஷன்ல இருக்கிற நர்ஸ் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வார்டோட கதவை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து மெதுவாக நடந்து தண்ணி பிடிக்கிற இடம் இருக்குமாங்க கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இந்த எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும் கூலிங்காகவும் வரும் ஹாட்டாகவும் வரும் இல்லையா அந்த தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்களாம் இவங்க குனிஞ்சு இவங்களோட வேலையை பார்த்துட்டுருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் இவங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க வேலையை பார்த்து முடித்ததுக்கப்புறமா இவங்க கரெக்டாக அதை மூடி வச்சுட்டு டக்குன்னு மேலே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க யாரோ ஒருத்தர் வார்டை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்து வாட்ரு பிடிச்சிட்ருக்குறாங்க அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ நர்ஸுக்கு ஒரு மாதிரி தனியாக வேற இருக்கனால பயமாகுது என்னதான் தான் பூஜா டாக்டர்கிட்ட நர்ஸ் வந்து சாரி கேட்டாலும் டாக்டர் பூஜா வந்து அந்த சேரை போது இவங்களுமே பார்த்துருக்குறாங்க அந்த சேரை வந்து சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கு அதைத்தான் தான் டாக்டர் பூஜா பிடிச்சி நிப்பாட்டியிருக்கிறாங்க அவங்களுமே பயந்து போய் தான் இருக்கிறாங்க நர்ஸுமே ஆனால் டாக்டர் கிட்ட காட்டிக்கல இப்போ டாக்டருமே எங்கேயோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வேறு வார்டுக்கு போயிருக்கிறாங்க இவங்க மட்டும் இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்திருக்குறாங்கன்னு தெரியுது டக்குன்னு எந்திரிச்சு போய் அங்கே பார்த்துருக்குறாங்க சுற்றி முற்றி பார்த்தா இடமே அமைதியாக இருந்திருக்குது யாருமே இல்லையாங்க எல்லா வார்டுமே க்ளோஸில் தான் இருக்குது வார்டு ஓப்பன் பண்ணும்போது டோர் சத்தம் வருதுன்னா அங்கே தண்ணி பிடிச்சிட்டு அவங்க ரிட்டர்ன் போகும்போதும் அதாவது அவங்க ரிட்டனே போகலை தண்ணி தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ரிட்டன் ஒரு வேளை அவங்க தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிருந்தா கூட அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கணும்ல அது கேட்கல இப்போ நர்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையாங்க அவங்களோட இஷ்ட தெய்வமான முருகரை வேண்டிக்கிட்டே டாலர் ஒன்று போட்டிருப்பாங்களாம் முருகர் டாலர் போட்டிருப்பாங்களாம் அதை பிடிச்சிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு ஓ முருகா முருகான்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ரிசப்ஷனில் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க டாக்டர் எப்படா வருவாங்கங்கிற மாதிரி பயத்தில் உட்காந்துருக்குறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் பூஜாவுமே ரிசப்ஷனுக்கு வந்துடுறாங்க பூஜா கேட்குறாங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற ஏன் ஒரு மாதிரி ஏதோ பயந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நர்ஸை பார்த்து கேட்கும்போது இல்லை இல்லை மேம் ஒன்றும் இல்லை உட்காருங்க இல்லையே ஏதோ ஒன்று பார்த்து பயந்த மாதிரி இருக்கே என்னன்னு கேட்டேன் அவங்களோட மனசில் எதனா பார்த்தேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டிங்க மறுபடியும் வந்துட்டு பயமுறுத்துறையான்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லாமையே விட்டுருக்குறாங்க அடுத்த அரை மணி நேரம் ரெண்டு பேருமே அமைதியாக இருந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட வேலை இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி காட்டிக்காமல் ஒரு மாதிரி தனியாகவே அங்கிட்டு திரும்பி இங்கவுங்க இங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்குறாங்க நர்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி குறு குறுன்னே இருக்குது இது யாருக்கிட்டையும் சொல்லியே ஆகணுமே ஏன்னா பயம் வேறு பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க ஒரு பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னேன் ஆனால் நடந்ததை சொல்லணும் இல்லை யார்ட்டையாச்சும் அதனால் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே நகத்தை போட்டு பிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடலாம்னு சொல்லி திரும்பும்போது டாக்டர் பூஜாவும் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு திரும்புகிறாங்க மேம் ஏய் என்ன சொல்ல வந்தீங்க இப்போ இல்லை நீ ஏதோ ஒன்று சொல்ல வந்த இல்லை ஒன்றும் இல்லை மேம் இல்லை நீ சொல் இல்ல நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க மேம் சொல்லும்போது டாக்டர் பூஜா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரூம் நம்பர் டூ நாட் சிக்ஸ்ல எமர்ஜென்சி பெல் அடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் பூஜா போனாங்க இல்லையா அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூமில் எல்லாருமே நல்லா தூங்கிட்டிருக்கிறாங்க பேஷண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்களோட அம்மா இருக்கிறாங்க பொண்ணும் தூங்குறாங்க அவங்களுக்கு ஐவி ஏறிட்டுருக்கு அம்மாவும் தூங்குறாங்க ஆனால் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் எமர்ஜென்சி பெல்லை கிளிக் பண்ணியிருக்கிறாங்க இப்போது டாக்டர் பூஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எமர்ஜென்சி பெல் அடித்தனால தான் அவங்க இங்கே வந்துருக்கிறாங்க பேஷண்ட்டும் தூங்குறாங்க அம்மாவும் தூங்குறாங்கன்னா யார் அதை தொட்டிருப்பா யார் அதை கிளிக் பண்ணியிருப்பா ஒருவேளை பேஷண்ட்டோட கை தவறி தூங்கும்போது போது பட்டிருக்கலாமா இல்லையே டிஸ்டன்ஸ் இருக்குதே கொஞ்சம் இப்படி குழப்பத்திலே இருந்தவங்க சரி ஒரு கட்டத்துக்கு மேலே கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்குதுங்க ஓகே யாரோ ஒருத்தர் டாய்லெட்டில் இருக்கிறாங்க பொண்ணோடய அப்பாவாக கூட இருக்கலாம் அவங்க தான் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஏதோ வேணும்னு சொல்லிட்டு தான் பில் அமைக்கியிருக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் டாக்டர் பூஜா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ண சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமே ஒரு அஞ்சு நிமிஷமாக யாருமே டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை பாத்ரூம் டோர் இப்போது டாக்டர் பூஜாவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக படுதுங்க இல்லையே ஏதோ தப்பாக இருக்கே அஞ்சு நிமிஷம் ஃப்ளஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் பாத்ரூமில் எந்த சத்தமும் இல்லை அமைதியாக இருக்குது என்னென்னு சொல்லிவிட்டு பாத்ரூம் கிட்டக்க போயிருக்கிறாங்க கிட்டக்கு போயிட்டு அந்த டாய்லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க அந்த டாய்லெட்டில் யாருமே இல்லை இப்போது டாக்டர் பூஜாவுக்கு பழைய யாபகங்கள் வந்து ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குதுங்க ஃப்ளஷ் சவுண்டு கேட்டது உண்மை அவங்க காது கேட்டு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை டாய்லெட்டில் அந்த டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது ரைட் சைடில் அவங்க கண்ணில் சைடு கண்ணில் கிளியராக தெரியுது யாரோ ஒருத்தர் அவங்க இருந்த அந்த சேரில் அந்த பேஷண்ட்டு பக்கத்துல அந்த சேரில் வெயிட் பண்ணாங்க இல்லையா வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருந்தா அதே சேரில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க இவங்களோட அந்த பார்ட் ஒன்றில் வந்த அதே கருப்பு உருவம் அதாவது அதே உருவம்னு சொல்ல முடியாது ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குது இவங்களுக்கு நல்லா தெரியுது யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து கொஞ்சம் கூட அதை சட்டை பண்ணாம வேமா அந்த டோரை இழுத்து மூடி இருக்கிறாங்க அந்த மூணு சவுண்டில் அந்த பேஷண்டோட அம்மா எந்திரிச்சிட்டு யாரு யாருன்னு சொல்லிட்டு வந்து பாக்கும்போது அவசரப்படாதீங்க நான் தான்மா டாக்டர் என்னாச்சு பொண்ணுக்கு எதனா ஆச்சான்னு சொல்லி பொண்ணை பார்த்துருக்குறாங்க அவங்க பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே அந்த கருப்பு உருவம் இல்லை அந்த உட்காந்து அந்த சேரில் அந்த கருப்பு உருவம் இல்லை டாக்டர் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாங்க என்னாச்சு டாக்டர் ஏன் பதட்ட நிலையில் இருக்கிறீங்க பொண்ணுமே தூங்கிட்டு தானே இருக்கிறா இப்போதைக்கு ரூம்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஒன்றும் இல்லை மேம் டியூட்டி டாக்டர் இல்லையா ஒன் ஹவருக்கு ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணுவோம் இதோட அவ்வளோதான் இதுக்கப்புறம் வரமாட்டோம் அப்படியா சரி ஓகே டாக்டர் இப்படி தான் நேற்று வந்தவங்களும் சொல்லிட்டு போனாங்க டாக்டரும் ஏன் அடிக்கடி ரூம்க்கு வராங்கன்னு தெரியலையே ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க குழம்பிக்கிட்டே போயிருக்கிறாங்க இப்போது டாக்டர் பூஜா அவங்க கிட்ட கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நேத்து நைட்டு இதே மாதிரி வந்தாங்களா ஆமாம்மா இதே மாதிரி தான் நேற்று ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நீங்கள் வந்து எமர்ஜென்சி பெல்ல அமுக்குனீங்கன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டு போறாங்க இந்த மாதிரி சும்மா சும்மாலாம் அமுக்கி அமைக்க விளாடாதீங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அமுக்கி விளாடுறதுக்கு நாங்கள்ன்னா சின்ன குழந்தைங்களாம்மா என் பொண்ணுக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே அட்மிட் பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொன்னால் கடுப்பாகுமா ஆகாதா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேமா ஹாஸ்பிட்டலில் இது எங்களை பேஷண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் டாக்டர் தான் அதுக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பேஷண்ட்டையும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடணும் சொல்லிருக்காங்க ஆ ஓகேமா ஓகேம்மா ஒன்னும் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பூஜா வந்திருக்காங்க இந்த கேப்பில் தான் இங்கே நர்ஸுக்கு ஒரு அமானுஷம் நடந்திருக்கு அந்த வாட்டர் பிடிக்கிற இடத்துல இப்போ பூஜா டாக்டர் அவங்களுக்கு நடந்த இந்த அமானுஷத்தை பற்றி டூ நாட் சிக்ஸில் நடந்த இந்த அமானுஷத்தை பற்றி இந்த நர்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நர்ஸுமே இவங்களுக்கு நடந்ததை பற்றி அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ டாக்டர் பூஜா கிட்ட நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ புரியுதா மேம் நான் வரலை முதல்ல இங்கே வந்து நான் உட்காரல அந்த சேருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் என்னையும் வந்து சந்தேகப்படாதீங்க புரியுது புரியுது சிஸ்டர் உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து நம்மளோட இல்யூஷன் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஹான்டட் இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு பழைய யாபகங்கள்லாம் வந்துடுச்சு எனக்கு நடந்த யாபகங்கள்லாம் வந்துருச்சு பழைய இதெல்லாம் அந்த ஒன்று நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த யாபகங்கள்லாம் தான் நான் எனக்கு வந்து இது இல்யூஷனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து எனக்கு நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்திலேயே உங்களுக்குமே ஏதோ ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகிருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதை அப்படியே லூஸில் விடுங்கன்னு சொல்லும்போது மேம்யூஷனா இருந்துச்சுன்னா நேத்து நைட்டு டூ நாட் சிக்ஸ்ல எமர்ஜென்சி பில்ல யார் கிளிக் பண்ணது நேத்தும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்களே இதெல்லாம் இலியூஷன் சொல்லவே முடியாது மேம் இங்க ஏதோ ஒன்னு இருக்கு இன்னொரு மூணு மணி நேரம் தான் இருக்குது அஞ்சு அஞ்சுரைக்கெல்லாம் வந்துட்டு வேற ஒருத்தங்க வந்துருவாங்க மார்னிங் ஷிப்டுக்கு வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க தயவு செஞ்சு நீ இதை யார்ட்டையும் சொல்லாத நானும் யார்ட்டையும் சொல்லலை அப்படியே இதை ஃப்ரீயா விட நம்ம இங்கேயே இருந்துடலாம் ஒரு மூணு மணி நேரம் தான் கடிச்சு நம்ம பாட்டு இங்கேயே இருந்துருலான்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க சொல்லிட்டு இருக்கும் மறுபடியும் டூ நாட் சிக்ஸ்ல இருந்து எமர்ஜென்சி பெல் வருதுங்க இப்போ நர்ஸும் டாக்டரும் அடிச்சுக்கிறாங்க நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க இருந்தாலுமே ஒரு அமானுஷன் நடக்குது வார்டுக்கு போனாலும் அமானுஷன் நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மேம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு வரலாம் அறிவு இருக்கா அவனுக்கு வேற எங்கேயாச்சும் எமர்ஜென்சின்னு பில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓடி வந்துடலாம் ரிட்டர்ன் வந்துடலாம் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வழியா ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேருமே டூ நாட் சிக்ஸ் போயிருக்கிறாங்க டூ நாட் சிக்ஸ் வெளியே நின்றுக்கிட்டு அந்த டோரை யாரு ஓப்பன் பண்றதுங்கிற மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க இப்போ நர்ஸே ஓபன் பண்றாங்க பயந்துக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்தா ஒரு நிழல் தெரிஞ்சுருக்குதுங்க அதாவது யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க இந்த லைட்டு வெளிச்சத்தில் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா அந்த ரூம் வார்டு இப்படி தான் இருக்குமா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா உள்ளுக்குள்ளே பேஷண்ட்டோட அந்த பெட்டு அங்கிட்டு சைடில் யாருனா உட்காரவங்க அட்டண்டரோட தங்குறதுக்கு இடம் மாதிரி அதாவது உட்காரதுக்கு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதில் தான் படுத்து தூங்குவாங்க இல்லையா அங்கே யாரோ ஒருத்தர் நின்னாங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு நிழல் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிழல் தெரியுது இதை பார்த்தோன்னு நர்ஸ் பதறி போய் மேம் அங்கே பாருங்கள் மேம் ஏதோ ஒன்று நிற்கிது மேம் அங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க பா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பேஷண்ட்டோட அம்மா அவங்க தான் நின்றுட்டுருக்குறாங்க அந்த பேஷண்ட் பக்கத்தில் அவங்க பொண்ணுக்கு பக்கத்தில் அவங்களோட நிலையில பார்த்து தான் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே உள்ள போயிருக்கிறாங்க என்னன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு ஐவி வந்து முடிய போகுது அதனால தான் இவங்க அம்மா பில்லடிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க இப்போ பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா நர்ஸை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் யாராச்சும் ஒருத்தர் இங்கே இருக்கலாம் வேற எதனால் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அங்கே இருந்து இருந்தால் இப்போ இப்போ வேற எதனா எமர்ஜென்சினா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே பேசிட்டு நான் போகிறேன் சரி ஓகே நர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் பூஜா நர்ஸை மட்டும் விட்டுட்டு இப்போது வார்ட் நம்பர் டூ நாட் சிக்ஸ்லேருந்து டாக்டர் பூஜா வெளியே வந்து அவங்க ரிசப்ஷன் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஓடுற சத்தம் கேட்குதுங்க திரும்பி பார்த்தா இந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த டூ நாட் சிக்ஸ்லேருந்து வெளியே வந்தவங்க அப்படியே ஓடுறாங்க எதையோ பார்த்து பயந்தவங்க மாதிரி ஓடுறாங்க இவங்க எதை பார்த்து பயந்தாங்க ஆல்ரெடி இந்த டூ நாட் சிக்ஸில் தான் இவங்க ஒரு கருப்பு உருவத்தை வரை பார்த்துருக்குறாங்க இல்லையா எதையோ பார்த்து தான் அந்த பிள்ளை பயந்து ஓடுது போலன்னு சொல்லிட்டு நர்ஸ் நில்லுங்க நில்லுங்க ஏமா நில்லுமான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க வேமா ஓடி போய் பார்த்தா அந்த ஃப்ளோரில் இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ள அந்த நர்ஸ் போனதுக்கு அப்புறமா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்க அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடினவங்க டோர் க்ளோஸ் ஆகி எங்கே போகுதுன்னு தெரில எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு நின்று பார்ப்போமே சொல்லி பார்த்தா லிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பில் போய் எயித்து ஃப்ளோரில் போய் நிற்கிதுங்க இப்போது டாக்டர் பூஜாக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த ஹாஸ்பிட்டலில் பூஜா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் எயித்து ஃப்ளோருங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலோட ஹான்டட் பிளேஸாங்க அந்த எயித்து ஃப்ளோரில் எதுவுமே இருக்காதான் வார்டோ எதுவுமே இருக்காதான் தேவையில்லாத பொருட்கள் இந்த உடஞ்சி போன வார்டில் இருக்கிற அந்த கட்டில் இதெல்லாம் வைக்கிற இடமாங்க அது அங்கே ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதான் அந்த ஹாஸ்பிட்டலில் பகல் நேரத்தில் போகிறதுக்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பயந்து பயந்து தான் போவாங்களாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் போவாங்களாம் அந்த எயித்து ஃப்ளோருக்கு அன் டைமில் ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது இப்போது அந்த நர்ஸ் எதுக்கு அங்கே போகிறாங்க இவங்களுக்கு ஏதோ தப்பாகப்படுது வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேணாம் ஓடி வந்து இவங்களோட ரிசப்ஷன்லேயே உட்காந்துருக்குறாங்க என்ன தான் அந்த நர்ஸை விட்டுட்டு இவங்க ஓடி வந்திருந்தாலும் டாக்டர் பூஜாவுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்ட நிலையிலே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு சரி நம்ம போய் பார்த்துடலாம் நம்ம கூட இருந்த பொண்ணு நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிவு எடுத்து கிளம்பும் போது நர்ஸ் வந்து கையில் அந்த பிளேட்டோட பிளேட் வச்சுருப்பாங்க அதில் அவங்களுக்கு அந்த மெடிசின்லாம் இல்லையா அதோட வ வராங்க ஏய் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு நான் தான் சொல்கிறேன்ல தேவையில்லாத வேலை பார்க்காத சும்மா என்னைய வந்து பயம் படுத்தணுங்கிற கண் இதெல்லாம் பண்ணாத மேம் இதெல்லாம் நானாக பண்ணுறேன் அதுவாக நடக்கிறது தானே நான் சொல்கிறேன் உங்களுக்கு தானே அந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க அந்த ரூமில் அப்புறம் ஏன் இணைய மட்டும் திட்டுறீங்க அதுக்குன்னு நீ பாட்டுக்கு எயித்து ஃப்ளோருக்கு போவியா தடுப்பிடினு ஓடுற அப்படி ஓடுற என்ன மேம் சொல்கிறீங்க நீ தானப்பா ஓடின எங்கே ஓர்றன்னு பின்னாடி வந்து பார்த்தா லிஃப்ட் எயித்து ஃப்ளோரில் போய் நிற்குது இதை கேட்ட உடனேயுமே அந்த நர்ஸுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி கேர் ஆகி அந்த பிளேட்டை ஓரமாக வச்சுட்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க அவங்களால பேசக்கூட முடியலை ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துருக்குறாங்க அப்புறமா சொல்கிறாங்க மேம் இப்போதான் நான் டூ நாட் சிக்ஸ்லேருந்தே வெளியே வரேன் நீங்கள் போனதுக்கப்புறமா ஐவி சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அவங்க எதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ரூமில் எதோ நடக்குதுப்பா யாரோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்குது ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது அது நீங்கள் தான் அப்பப்போ வேறு வந்துட்டு போகிறீங்களா நீங்கள் வரீங்களா இல்லை வேறு யாருமாங்கிறது எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மேம் அதை கேட்டுட்டு நான் வர்றதுக்குள்ள நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி சொல்கிறீங்க இப்போது டாக்டர் பூஜாவுக்கு இன்னுமே ஒரு பயம் கொடுக்குதுங்க இங்கே என்ன தான் நடக்குது ஏன் இன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி போகுது இது நாள் வரைக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே டாக்டர் பூஜாவும் அவங்க கூட இந்த நர்ஸும் ஒரு மாதிரி லைட்டாக தூக்கம் இருந்தால் கூட தூங்க மாட்டாங்களாங்க முழிச்சே உட்காந்துருக்குறாங்க எந்த இருந்து எமர்ஜென்சி லைட் எரிஞ்சாலும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவாங்களாம் ரெண்டு பேர் சேர்ந்தே ரிட்டன் வராங்க இதே மாதிரியே அன்னைக்கு நைட்டு முழுக்க போயிருக்குதுங்க அவங்களுக்கு எயித்து ஃப்ளோருக்கு போன இந்த நர்ஸோட உருவத்தில் வந்தது யார் இந்த டூ நாட் சிக்ஸ் ரூமில் ஏன் அமானுஷமாக நடக்குது இந்த நர்ஸ் வந்து அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்கும்போது எந்த வார்டுலேருந்து சத்தம் வந்துச்சு யார் வெளியே வந்து அங்கே தண்ணி பிடிச்சா இப்படி பல குழப்பத்துக்கு நடுவில் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்குறாங்கங்க நைட்டு முழுக்க மார்னிங் வேற டாக்டர் நர்ஸ்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நீயும் நானும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவங்களோட கண்ணிலேயே பேசிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நைட் டாக்டர் பூஜா அவங்க போனதுக்கு அப்புறமா பூஜாவோட அம்மாவுக்கு சரியா படலங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தட்டுது ஏன்னா அவங்க பொண்ணோட மொழி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிற எதனால் பார்த்து பயந்தியா அப்படிங்கிற மாதிரி பூஜா கிட்ட கேட்கிறாங்க இல்லமா நைட் பார்த்துட்டு வரேன்ல தூக்கம் இல்ல தான் ஒரு மாதிரி இருக்கு நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி இல்ல எனக்கு தெரியும் ஏன்னா பூஜாவோட அம்மாக்கு பார்ட் ஒன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ அமானுஷத்தை வந்து சந்திச்சுருக்குறாங்க அவங்க வீட்டிலையே அவங்க பொண்ணு வந்து எவ்வளோ பெரிய அமானுஷத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க எதனா பார்த்து பயந்தாங்கன்னா அவங்களோட மொழி எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா அந்த அடிப்படையில் தான் நான் கேட்குறேன் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க ஹாலில் இருக்கிற சோஃபாவில் வந்து உட்காந்து இவங்க அம்மாக்கிட்ட கதையை சொல்லிக்கிட்டே நைட் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே பூஜாவும் தூங்கிடுறாங்க இப்போது டாக்டர் பூஜா தூங்குனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி படப்படனே இருந்திருக்குதுங்க என்னடா இது ஆல்ரெடி ஒரு அமானுஷத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களோட பொண்ணும் சரி இவங்களும் சரி எவ்வளோ பாடுபட்டாங்க எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் பொண்ணு எடுத்திருக்கிற தொழில் அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் அவங்க மனசில் இருக்கு சாமியை போய் கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் ஒரு மூணு மணி நேரம் கூட இருக்காதாங்க அதாவது டாக்டர் பூஜா வந்து தூங்கி ஒரு மூணு மணி நேரம் கூட இருக்காது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அம்மா அட்டன் பண்ணி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கறனால பூஜாவை எழுப்பி அவங்க கிட்ட ஃபோனை பதட்டமா கொடுக்கறாங்க பூஜாவோட அம்மா பூஜாவும் வாங்கி காதில் வச்சா ஃபோனில் இவங்க கூட டியூட்டில இருந்து அதாவது நைட் ஷிஃப்ட்ல இருந்த அந்த நர்ஸ் தான் கால் பண்ணிருக்காங்க மேம் நம்ம இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வார்டு நம்பர் டூ நாட் சிக்ஸ்ல இருக்கிற பேஷண்டோட அம்மா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட அம்மா ஈவினிங்காக அவங்க வீட்டில் போயிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வரேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வீட்டில் போய் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸையும் வந்து மாற்றி எடுத்துகிட்டு வரேன் துணியை துவைக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க ரிட்டன் வரவே இல்லையா நைட்டு முழுக்க அவங்க கூட இல்லையா நீங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் மாற்றிருக்கீங்க எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கீங்க ஓகே ஆனால் அவங்க அம்மா யாருமே வரலையா இப்போ வரைக்கும் வரல நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க இப்போ பூஜாவுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அதாவது டாக்டர் பூஜாவும் நர்ஸும் நைட்டு டூ போய் ஐவி மாத்தி பார்த்தும் போது அவங்க அம்மா இருந்தாங்களே அவங்க அம்மா தானே கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க இந்த மாதிரி நேற்று நைட்லேருந்து என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பேஷண்ட்டை தூங்க விட மாட்டாங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இப்படியே வந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க இப்போ நர்ஸ் என்னடான்னா அவங்க அம்மா வந்து ஈவினிங் போனவங்க நைட்டு முழுக்க வரல இப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபீஸ் வேறு கட்ட வேண்டியது இருக்குது பாதிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க பூஜாக்கு ஒன்றுமே புரியலை போனில் பேசிட்டு இருக்கிற நர்ஸுக்குமே ஒன்னும் புரியல இப்ப பூஜாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நர்ஸுமே வந்து மேம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இதா இருக்கு மேம் அமானுஷ்யமா இருக்கு மேம் பயமா இருக்கு நீங்க எதுக்கு வந்து உங்க இஷ்ட தெய்வத்திட்ட போய் ஒரு தடவை மந்திரிச்சு விட்டு வந்துருங்க நானும் போயிட்டு அம்மன் கோயிலில் போயிட்டு மந்திரி போட்டு கயிற கட்டிட்டு வந்துடுறேன் மேம் நீங்களும் எங்கேயும் போய் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இப்ப பூஜாக்கு பயங்கிறத விட டபுள் மைண்டா இருக்குதுங்க ஏன் அவங்க அம்மா வந்துட்டு அங்க இல்ல ஒருவேளை இவங்க பாத்துருக்க மாட்டாங்களா அவங்க அம்மா வந்துட்டு கூட போயிருக்கலாம்ல அன் டைம்ல வந்துட்டு கூட போயிருக்கலாம் இன்னும் பாதி கட்டலைங்கிறாங்க ஒருவேளை அந்த ஃபீஸ் கட்டல கேட்பாங்கங்கிறது பொண்ணை விட்டுட்டு வெளியே போய் எங்கேயாச்சும் ஃபீஸ் கேட்டுகிட்டு இருக்கலாம் இல்லையா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் போச்சு மூணு மணி நேரம் தான் தூங்கிருக்கிறாங்க இப்போ பூஜா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிசிடிவி எதுவுமே பார்க்காம நேராக டூ நாட் சிக்ஸ் வார்டுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து முடிச்சிருக்கிறாங்க அதாவது பேஷண்டாக இருக்கிற பொண்ணு முடிச்சிருக்கிறாங்கம்மா உங்கள் அம்மா வந்துட்டு எங்கம்மா போனாங்க எப்போ போனாங்க நைட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் தெரியுது அம்மா வந்து ஈவினிங் ட்ரெஸ்லாம் வந்து வேறு எடுத்துகிட்டு வரேன் பாப்பா உனக்கு வீட்டிலே எதனா சாப்பாடும் செஞ்சு கொண்டு வரேன் பாப்பான்னு சொல்லிட்டு போனாங்க நைட்டு முழுக்க வரவே இல்லை நான் கூட அம்மா வெள்ளனே காலையில் வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிட்டாங்கன்னு நினச்சேன் ஏன் அம்மா என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க உங்களோட சொந்தக்காரங்க நம்பர் எதுனா ஞாபகம் இருக்கா நீ சொல்லுமாங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது ஆ சொந்தக்காரங்க நம்பர் எனக்கு தெரியும் மேம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் சித்தியோட நம்பர் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லும்போது இவங்க ஃபோன் போட்டு கேட்டால் டூ நாட் சிக்ஸில் இருந்த அந்த பொண்ணோட அம்மா ஈவினிங் வீட்டுக்கு போகிற வழியில் லாரி ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட் இறந்துட்டாங்க அவங்க அம்மாவோட பாடி ஜிஹெச்சில் இருக்குது இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதும் அவங்க சித்தி யாருக்குமே தெரியாதாங்க இவங்க அம்மா யாருக்கிட்டையுமே ஹெல்ப் பண்ணும் கேட்கல யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை இப்போ பூஜா டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சித்திக்கே தெரியுது இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க அவங்க அம்மா இறந்ததும் பூஜா டாக்டருக்கு தெரிய வருது அப்போ நைட்டுல இருந்த அவங்க அம்மா இருந்தது யார் அந்த பொண்ணோட அம்மா பூஜா டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க இந்த நர்ஸுகிட்டையும் பேசிருக்கிறாங்க இப்போ பூஜா டாக்டரால இதை ஏத்துக்கவே முடியலங்க இப்போ பூஜா டாக்டருக்கு ஒரு மாதிரி காதடைச்சு போய் நின்று நைட் அவங்க பார்த்தது யாரு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே நர்ஸ்கிட்டையும் ஃபோன் போட்டு பூஜா சொல்கிறாங்க அவங்களுமே மேம் ஏதோ ஒன்று இருக்குது மேம் அங்கே எனக்கு பயமா இருக்கு நீங்கள் தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரியே எங்கேயும் தர்காவுக்கோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எங்கேயும் போய் மந்திரிச்சிட்டு வாங்க நம்ம பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துட்டோம் இதை பற்றி வெளியே ஷேர் பண்ணாமல் என்னால் இருக்குமில்ல நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே போகாதாங்கிறாங்க நீங்களுமே வந்துட்டு போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு லீவ் போட்டு வீட்டிலே இருங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் மேம் சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டூ நாட் இருக்கிற அந்த பொண்ணை அவங்க சித்தி வந்து கூப்பிட்டு போறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எல்லாமே முடிஞ்சு சரி இந்த பொண்ணே டிஸ்சார்ஜ் ஆகி போயிருது அவங்க அம்மாவும் போயிடுவாங்க இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பூஜா மேம்க்கு தோணும் போது தான் ஒரு ஷாக் அட்மிட் ஆன பொண்ணோட அம்மா லாரியில் அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்களோட பேரு செல்வி இப்போ டாக்டர் பூஜாக்கு மறுபடியுமே பழைய ஞாபகங்கள் வருது அவங்களுக்கு அந்த அந்த ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் இல்லையா இவங்களோட வாழ்க்கையில ரெண்டாவதா ஒரு அமானுஷன் மறக்கவே முடியாத ஒரு அமானுஷன் நடக்குது அதுவும் அதே பேர்ல செல்விங்கிற பேர்ல பூஜா டாக்டர் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுகுறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த செல்விங்கிற பேருக்கு எனக்கு என்னம்மா சம்பந்தம் மறுபடியும் அதே பேர்ல ஒரு அமனுஷத்தை நான் சந்திச்சிருக்கிறேமா அவங்க அம்மாவுக்குமே தெரியல தெரியலமா அந்த மாதிரி எதுவும் நம்ம எங்களுக்குமே வந்து எதிரியோ இல்லை நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களும் யாருமே செல்விங்கிற பேரில் யாருமே கிடையாது நம்ம குடும்பத்துலேயுமே யாரு பேருமே செல்வி கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொண்ணு அழுகிறத பார்த்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே காம் டவுன் ஆகி இவங்கள இவங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு போய் ஜாதகம்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கும் லீவ் போட்டுட்டு இவங்க வீட்லேயே இவங்க அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே இந்த செல்விங்கிற பேருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தங்கிறது உங்களுக்கு தெரியலையாங்க இதோட டாக்டர் பூஜா என்கிட்ட சொன்ன ஸ்டோரி முடியுதுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து எனக்கு ஸ்டோரி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம் உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி அமானுஷங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் மிஸ்டர் பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க